அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நான் ஏன் ஸ்லோவாக போகிறேன்? நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, சார் கொஞ்சம் ஸ்பீடாக நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நாம் வந்து புதுசாக நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிறதுக்காக நாம் இங்கே வந்து வந்திருக்கிறோம். இன்கேஸ் வந்து அப்படி புதுசாக நிறைய விஷயங்கள் ஹையர் செகண்டரியில் நீங்கள் கற்றுக்கும்போது பேசிக்காக 10th, 9th, 8th, 7th படித்த விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நாம் மறந்து போயிருப்போம். ஸோ அப்போ அந்த மறந்த விஷயங்களையும் நாம் ஞாபகப்படுத்தி அதுக்கப்புறம் தான் வந்து நாம் இதை கொண்டு போக வேண்டியிருக்கு. அதாவது என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப நாம் சொல்லும் பொழுது அது உங்களுடைய மனசில் போய் சேரும். ரைட்டா? நான் மேக்ஸிமம் ஸ்லோவாக போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டில் ஏன் ஸ்ட்ரைக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன விஷயங்களையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். ரைட்டா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ தான் பேசிக்காக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அவங்களுடைய மைண்டில் போய் சேரும். ரைட்டா? பொதுவாக வந்து நம்ம எல்லாரையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ரைட்டா? சார் ஸ்பீடாக போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க வந்து பிளேபேக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அது வேறு விஷயம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, வேகமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிடுறேன். பொதுவாக நீங்கள் வந்து பேசிக்காக நிறைய விஷயங்கள் தெளிவாக இருந்திருக்கலாம். ரைட்டா? ஆனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஏகப்பட்ட பேர் வந்து கிராமப்புறத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ரைட்டா? அவங்கள்ட்ட பேசிக்காக நெட் ஃபெசிலிட்டி ஃபாஸ்ட்டாக இருக்குமா? இருக்காது. அதே போல் அவங்கள்ட்ட டிவைஸே இருக்குமானா? இருக்காது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பக்கத்து வீடுகளில் போய் அந்த அண்ணம்மார்கள்ட்டானே ஒரு ஒரு மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் நான் பயன்படுத்திக்கிறேன்னே அப்படின்னு கேட்டுட்டு அவங்கள்ட்ட பயன்படுத்தி அப்படி இந்த வீடியோவை பார்த்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள். ரைட்டா? ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து பேசிக் விஷயங்கள் வந்து நிறைய நாம் மெதுவாக சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா தான் புரியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அதுலேயும் வந்து நிறைய பேர் பயங்கர ஷார்ப்பாக, ரைட்டா, ஈவன் சிபிஎஸ்சி எங்கே படிக்கக்கூடிய குழந்தைகளாக அவங்கள விட ஷார்ப்பான பீப்புள்ஸ் அங்கே இருக்கத்தான் செய்கிறாங்க. ரைட்டா? அவங்களும் கூட வந்து நீங்கள் காம்பீட் பண்ணுறதுக்கு ரெடி இருப்பீங்களா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நீட்டில். சரியா? நீட் பொறுத்தவரையில் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் இந்த சென்ஸ் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. கரெக்டாக? ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா காம்படிஷன் ஜாஸ்தி. எப்படி அந்த காம்படிஷனை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலே நான் ஆரம்பிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டா? ஏன்னா அந்த தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வரக்கூடியவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து டிவைஸ் அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சில விஷயங்களை நாம் மெதுவாக சொல்லி தான் அவங்களுக்கு கொண்டு வர வேண்டியிருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்களும் வந்து ரொம்ப பெரிய ஏதோ ஜீனியஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. ஈவன் சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுமே வந்து தமிழில் வந்து சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னாக்க அவங்களுக்கு நல்லா புரியுது. ரைட்டா? ஈவன் ஸ்டேட் போர்டில் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கக்கூடியவங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அப்படிம்பாங்கள, அவங்களும் இதே புக்கை தான் படிக்கிறாங்க சமச்சீரில். ஸோ இங்கிலீஷில் படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்குமே தமிழில் தான் நம்ம சொல்லிக் கொடுத்து அவங்கள கொண்டு வர வேண்டியிருக்கு பாருங்கள். அப்படியுமே வந்து அவங்களுக்குமே, அதாவது இப்போது அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய இங்கிலீஷில் படிக்கக்கூடிய அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் வந்து தரவாக இருக்கானா? இல்லை. பொதுவாக நீங்கள் வந்து ஒரு கோச்சிங் சென்டரில் நீங்கள் போய் சேர்றீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கோச்சிங் சென்டரில் வந்து உங்களுக்கு உண்டான பேசிக் விஷயங்களை அவங்க கொடுக்குறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ரைட்டா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஜாயின் பண்ண தட 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 தடன்னு சிவமணி ட்ரம்ஸ் வச்ச மாதிரி அப்படியே கொண்டு போயிடுவாங்க. பேசிக் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கோச்சிங் கிளாஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கோச்சிங் கிளாஸில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் படித்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு 20 பேர் அல்லது 25 பேர் வேணால் பேசிக் வந்து தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. மீதி 75% பேர் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பேசிக் தெரியாது. ரைட்டா? அந்த பேசிக்கை அவங்க அந்த கோச்சிங் கிளாஸில் போய் கிளாரிஃபை பண்ண முடியுமான்னா சத்தியமாக முடியாது. ரைட்டா? அவங்கள்ட்ட ஏதாவது டவுட் கேட்டாங்க அப்படின்னாக்கா ஒன்று அவங்க அவமானப்படுத்துவாங்க. ரைட்டா? இது கூட தெரியாமல் அந்த உட்காந்துருக்கவர் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துகிற ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க அந்த கோச்சிங் கிளாஸில். அதே போல் சில டவுட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. சரியா? ஸ்கிப் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியாக ஸ்கிப் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் வந்து அந்த கோச்சிங் கிளாஸில் இருப்பாங்க. நம்மளை பொறுத்தவரை என்ன அப்படின்னாக்கா, நான் இங்கே பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அதனுடைய உண்மையான அர்த்தம் வந்து உங்களுக்கு புலப்பட வேண்டும், அது இங்கிலீஷ்லேயும் புலப்படணும் தமிழ்லையும் புலப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொறுமையாக மெதுவாக தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்லி, தமிழில் டெஃபினிஷன் சொல்லி இங்கிலீஷில் டெஃபினிஷன் சொல்லி, டயக்ராமில் தமிழில் பார்ட்ஸ் சொல்லி இங்கிலீஷில் பார்ட்ஸ் சொல்லி இப்படி பொறுமையாக நடத்திட்டு இருக்கிறேன். சரியா? ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
நார்மலாக இப்போ நீங்கள் வந்து ஒரு 10% நீங்கள் வந்துடுவீங்கன்னு வச்சுக்கலாமே, ரைட்டா? நீங்கள் வந்து பேசிக்கில் வந்து பயங்கர தில்லங்கடி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் வழிவிட்டு அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து பயன்படட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.